உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. எந்த உயிரினத்திற்கும் தீங்கிழைக்க கூடாது எனும் அகிம்சை கொள்கை, கடவுள் சாதி மறுப்பு கொள்கை, நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல நடத்தையோடு மனிதன் வாழ வேண்டும் என்கிற கொள்கையாக ஜைனிசம் என்று சொல்லக்கூடிய சைனம் அல்லது சமண மதம் தோன்றி கிமு 600 கிபி 600 உட்பட்ட காலத்தில் இந்தியாவெங்கும் ஒரு மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கியிருக்கிறது. வர்த்தமான மகாவீரர் கிமு 539 சித்தார்த்தர் திரிசலை ஆகியோருக்கு மகனாக பிறந்த வர்த்தமான மகாவீரர் சமண பரம்பரையில் தீர்த்தங்கராக உருமாறினார். எவ்வாறு? யசோதை என்கிற மனைவியையும் அவருடைய பெண் குழந்தையையும் 30 விட்டுவிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். 12 கடும் தவம் புரிந்தார். அதனால் கேவல ஞானம் என்கிற கைவல்யம் எனப்படுகிற அறிவை சால்வ் மரத்தடியில் பெற்று ஜீனா என்று மக்களால் அழைக்கப்பட்டவராக மாறினார். ஜீனா என்ற சொல்லிற்கு வெற்றி பெற்றவர், அதாவது ஜீனம், அதுவே ஜைனம் சமணம் என்பதாக மாறியது என்கிற கருத்துக்களும் உண்டு. 30 கருத்துரை பயணம் அவருக்கு உலகெங்கும் மிகப்பெரிய சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குவதற்குரிய சூழலை விதைத்தது. 72 ராஜகிரகத்திற்கு அருகில் உள்ள பாவா என்னுமிடத்தில் மறைந்தார். இவரால் உருவாக்கப்பட்ட சமண மதம் 2 பிரிவுகளாக மாறியது. ஒன்று திகம்பரர், மற்றொன்று ஸ்வேதாம்பரர். திகம்பரர் என்பவர்கள் ஆடை அணியாதவர்களாக பத்ரபாகு என்பவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு சமண கருத்துகளை விதைத்தவர்கள். ஸ்வேதாம்பரர் என்பவர்கள் ஆடை அணிந்தவர்கள். அவர்கள் ஸ்தலபாகு என்பவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்தின் அடிப்படையில் இயங்கியவர்கள். திகம்பரர் தென்னிந்தியாவிலும் ஸ்வேதாம்பரர் வட இந்தியாவிலும் பரவினர். குறிப்பாக சமண சமயம் மேற்கு இந்தியாவிலும் கர்நாடகத்திலும் பரவி நின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சமண சமயத்தை இந்திரகுப்த மௌரியர், கலிங்க நாட்டு காரவேலர், தென்னிந்திய அரசர்களான கங்கர்கள், கடம்பர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிர கூடர்கள் போன்றும் சமண சமயத்தை ஆதரித்தனர். இந்த சமயம் வளர்ச்சி பெறுவதற்குரிய அடிப்படை காரணமாக கிமு 600 வாக்கில் இந்தியாவில் நிலவிய அமைதியின்மையும் இன்றைய வேதகால கோட்பாடுகளும் சமூக சாதிய பிரிவினையும் சடங்கு முறைகளும் மூட நம்பிக்கைகளும் மந்திர உபதேசங்களும் நம்பிக்கையின்மையை மக்களிடத்தில் விதைத்தன என்கிற கருத்தினை வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் முன்னிறுத்துகின்றனர். இன்று இந்தியா, பெல்ஜியம், கனடா, ஹாங்காங், ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்றவற்றுள் சுமார் 500 மக்கள் இன்றளவும் சமண மதத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் என விக்கிபீடியா அறிவிக்கிறது. ஆக இத்தகைய மதம் அழிவதற்குரிய அடிப்படை காரணமாக கொல்லாமை எனும் கொள்கை, திகம்பரர் ஸ்வேதம்பரர் என்கிற 2 பிரிவாக சமண மதம் மாறிய நிலை, சாதி பிரிவினுடைய பிற்கால தோற்றம், முடியை பிடுங்குதல், பட்டினி போன்ற பெரும் கட்டுப்பாடுகள், இந்து மதம் புத்த மதத்தினுடைய வளர்ச்சி போன்றவையும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் வச்சிரநந்தி என்கிற முனிவரால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமண மதம், திகம்பரர்களால் தென்னிந்தியாவில் வளர்க்கப்பட்ட சமண மதம், பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்களுடைய படையெடுப்பால் அழிந்திருக்கலாம் என்றும், நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய பக்தி நெறி சமண மதத்தை வீழ்ச்சியடைய செய்திருக்கலாம் என்றும் பல கருத்துக்களை ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக சமணர்களுடைய கழுவேற்றம் என்பது மிக கொடுமையான ஒரு நிகழ்வாக தமிழகத்தில் நிலவியிருக்கிறது என்கிற சில வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. அடிப்படையாக நின்றசீர் நெடுவாரன் என்கிற மன்னன் மதுரையை ஆண்டபோது சமணர்கள் திருஞான சம்பந்தருடைய வாதத்தில் தோற்று கழுவேற்றப்பட்டார்கள் என்கிற குறிப்பை பெரிய புராணம் குறிப்பிடுகிறது என்கின்றனர் ஆய்வாளர்கள். மேலும் ஒட்டக்கூத்தருடைய தக்கையாக பரணி நூலில் குறிப்பிடும் செய்தி, திருவிளையாடல் புராணத்தில் உள்ள குறிப்பு, மதுரை சித்திரை திருவிழாவில் கழுவேற்றம் இன்றும் நிகழ்த்தி காட்டப்படுகிற நிகழ்வுகள், கழுகுமலை கோயிலில் இருக்கக்கூடிய சுவரோவியங்கள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சுவரோவியங்கள், சமண பள்ளிகளில் நிகழ்ந்த கழுவேற்றம்,
சுமார் சமண கல்வெட்டத்திற்கு பிறகு சுமார் 600 ஆண்டுகளில் எக்கல்வெட்டும் எழுதப்படாத நிலை சமண வீழ்ச்சியை காட்டுகிறது என்று ஆய்வாளர்கள் சுட்டுகின்றனர். எனினும் நல்ல நம்பிக்கை, நல்லறிவு, நல்ல நடத்தை. நல்ல நம்பிக்கை என்பது மகாவீரர் கருத்துக்களை பெரிய அளவில் ஏற்றுதல், நம்புதல். நல்ல அறிவு என்பது கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு உலகத்தை எவரும் படைக்கவில்லை என்பதையும் அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற கருத்தையும் முன்மொழிந்தமை. நல்ல நடத்தை என்பது உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமை, பொய் உரைக்காமை, களவு செய்யாமை, சொத்துக்களை பெறுவதை தடுத்தல், ஒழுக்கமற்ற வாழ்வை துரத்தல் போன்ற கருத்தியலோடு அகிம்சையை வலியுறுத்தி சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிராகரித்து கல்வி மறுக்கப்பட்டோருக்கு சமண கல்வியை வழங்கி எந்த உயிரினத்திற்கும் தீங்கிழைக்கவே கூடாது என்று எண்ணிய இந்த சமண மதம் ராஜஸ்தானின் மவுண்ட் அபுவில் உள்ள தில்வாரா ஜெயின் கோயிலும் கர்நாடகத்தில் உள்ள சரவண பெலகுலா ஆகிய இரண்டு புனித தலங்களும் சமண சமயத்தினுடைய புனித தலங்களாக இன்றும் வளம் வருகிறது. தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம், பிராகிருதம், குஜராத்தி, இந்தி ஆகிய மொழிகளில் உருவாக்கிய பல்வேறு வகையான இலக்கியங்கள் சமண இலக்கியத்தினுடைய வளர்ச்சியையும் எடுத்து காட்டுகிறது. ஆக அகிம்சை கோட்பாட்டை வலியுறுத்தி வேளாண் செய்வது கூட பாவம் என்று பட்டினி கிடப்பது, ஆடை துறப்பது, தம்மை தாமே துன்புறுத்திக் கொள்வது என துறவர வாழ்க்கையின் உச்சக்கட்டமாக மாறிய சமண மதம் கருத்தியல் மாற்றத்தாலும் படையெடுப்பினாலும் பல அழிவுகளையும் சந்தித்திருக்கிறது என்பது வரலாற்றின் வழி அறிய முடிகிறது. நன்றி.